கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு. மேளதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்த கழக நிர்வாகிகள். நெய்வேலி நகர தேமுதிக செயலர் இல்ல திருமண விழாவை நடத்தி வைத்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பரிசு பொருட்களை வழங்கி மணமக்களை வாழ்த்தினார். நெய்வேலி என்எல்சி நிறுவன தலைவருடன் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. நிலம் வழங்கியோருக்கு 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க கோரிக்கை. என்எல்சி தற்காலிக தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை தேமுதிக தொடர்ந்து குரல் கொடுக்கும். மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 12 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பிரோஸ் இஸ்மாயிலுக்கு கேரளா சிறையில் உள்ளவருடன் தொடர்பு. சிறையில் உள்ளவர்களை சந்தித்துள்ளது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்த திட்டம்.